மஹிந்தவின் கடும் கோபத்திற்குள்ளான தென்னிலங்கை அமைச்சர் பொதுவெளியில் நடந்தது என்ன? கோவிட் வைரசின் ஆயுட்காலம் வெளியானது. இலங்கையில் வாகனம் வாங்க விரும்புவோருக்கு முக்கிய அறிவிப்பு. திடீரென மாயமான வவுனியா, மன்னார் வீதியில் இருந்த குழிகள். எரிபொருள் விலையை அதிகரிக்க காரணம் என வெளியானது பொது விளக்கம். கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம். பரீட்சைகள் திரைக்களம் உடன்படி நடவடிக்கை. மின்கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொதுவெளியில் கடுமையான செயற்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் மத்தியில் அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு நடந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட அமைச்சர் ரோஹித அபய் குணவர்த்தன கருத்து வெளியிட்டுள்ளார். அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேரணியின் போது பிரதமர் மஹிந்த கோபமாக ரோஹிதவின் கையை தட்டிவிட்டார். மஹிந்தவின் கையை அமைச்சர் ரோஹித அபய் குணவர்த்தன பிடிக்கச் சென்றபோது அதனை பிரதமர் கோபத்துடன் தட்டிவிடும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. கோவிட் தொற்றாளர் ஒருவரின் உடலில் கோவிட் வைரஸ் 5 நாட்கள் தங்கியிருக்கும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் வைரசின் ஆயுட்காலம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் இவை கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் தீவிரமாக பரவி வரும் கோவிட் தொற்றின் பிறழ்வுகளில் பரவி வரும் நிலையில் அவை தொடர்பான ஆய்வுகளை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் கோவிட் தொற்றாளர் ஒருவரின் உடலில் கோவிட் வைரஸ் 5 நாட்கள் தங்கியிருக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் நாட்டில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலையில் வீழ்ச்சியடையும் எனவும் போலியான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான போலி செய்திகளை பரப்பி வாகன விற்பனை நிலையங்களுக்குள் சூழ்ச்சிகரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் நாட்டில் வாகனங்களுக்கு பாரிய கேள்வி தற்போது நிலவி வருகின்றது. அதேபோல் வாகனங்களின் விலைகள் தற்போது 100% அதிகரித்துள்ளன. நிலையில் விரைவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவுள்ளதாக சில வாகன விற்பனையாளர்கள் போலி செய்திகளை பரப்பி வருவதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ வருகையை அடுத்து மன்னார் வீதியின் பல பகுதிகளிலும் மலைக்கு மத்தியிலும் அவசர புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையால் வீதியில் காணப்பட்ட பல குழிகள் மாயமாகியுள்ளன. வவுனியா மன்னார் வீதியில் உள்ள பம்பைமடு பகுதியில் அமைந்துள்ள வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விஜயம் செய்யவுள்ளார். இதையடுத்து வவுனியாவிலிருந்து மன்னார் வீதியூடாக பல்கலைக்கழகம் செல்லும் வரை உள்ள பகுதிகளில் வீதி புனரமைப்பின் போது நீண்ட நாட்களாக திருத்தப்படாது காணப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதிகள் மலைக்கு மத்தியிலும் அவசர அவசரமாக திருத்தப்பட்டு வீதிகளில் குழிகளின்றி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் பாவனையை குறைப்பதே எரிபொருள் விலை அதிகரிப்பின் பிரதான நோக்கமாகும். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேற்றவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் தாங்களாகவே எரிபொருள் பாவனையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதன் முக்கிய நோக்கம் நுகர்வை குறைப்பதாகும். ஆனால் கடந்த முறை விலை உயர்வு அந்த நோக்கத்தை எட்டவில்லை. எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நிரந்தர பொறிப்பறை நம்மிடமில்லை. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது தானாகவே நடக்க வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நாம் சட்டம் இயற்றி ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது. மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறைப்பதற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நல்லது. இது மறைமுகமாக எரிபொருளையும் சேமிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் 1297 நபர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது வரையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 624545 உயர்வடைந்துள்ளது. அதே சமயம் கோவிட் பாதிப்பால் நேற்றைய தினம் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம் என கூறப்பட்டு சர்ச்சைக்குள்ளான பட்டிருப்பு பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியிருந்த மேற்பார்வையாளர்கள் முதல்
அலுவலக பணியாளர் வரை அனைவரும் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் திணைக்களம் இந்த அதிரடி நடவடிக்கையை அன்றைய தினமே மேற்கொண்டிருந்தது. பரீட்சை ஆரம்பமாகிய முதல் நாள் காலையில் இடம்பெற்ற பாடப்பரீட்சைக்கு இரு வினா பத்திரங்களும் காலை 8:30 வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு வினா பாத்திரம் தாமதமாக வழங்கப்பட்டிருந்ததாக இச்சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. குறித்த சர்ச்சை தொடர்பாக பட்டிருப்பு பள்ளியல்கல்வி பணிப்பாளர் ஏ மகேந்திரகுமார் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து பிராந்திய பரீட்சைகள் இணைப்பாளர் மேற்கொண்ட விசாரணைகள் அனைத்தும் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டன. அதேபோல அன்று பிற்பகலில் இருந்து அங்கு கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் வலயக்கல்வி பணிப்பாளர் மகேந்திரகுமாரிடம் சென்று பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்கள் முதல் அனைவரையும் மாற்ற வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கியனும் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் நகலீஸ்வரி புள்ள நாயகம் பரீட்சை திணைக்கள பிரதி ஆணையாளர் ஜீவராணி ஆகியோரிடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதனையடுத்து உடனடியாக பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர் உதவி மேற்பார்வையாளர் மேலதிக மேற்பார்வையாளர் மண்டப நோக்குநர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இடைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த பட்டிருப்பு மகாவித்யாலய பரீட்சை நிலையத்துக்கு புதிதாக மேற்பார்வையாளர்கள் தொடக்கம் பணியாளர் வரை நியமிக்கப்பட்டு பரீட்சை சுமூகமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பெட்ரோலியத்தின் விலையின் அதிகரிப்பு ஏற்படாது என அமைச்சர் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருந்த போதிலும் அதன் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் நிச்சயமாக விலையை விரைவில் உயர்த்தவுள்ளதாக தெரிவித்தார். அதே சமயம் மின்கட்டணத்தை உயர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்றும் தற்போது பெட்ரோலியிலிருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது என்றார். அதன்படி எரிபொருள் மற்றும் மின்கட்டணங்கள் விரைவில் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மஹிந்தவின் கடும் கோபத்திற்குள்ளான தென்னிலங்கை அமைச்சர் பொதுவெளியில் நடந்தது என்ன? கோவிட் வைரஸின் ஆயுட்காலம் வெளியானது. இலங்கையில் வாகனம் வாங்க விரும்புவோருக்கு முக்கிய அறிவிப்பு. திடீரென மாயமான வவுனியா மன்னார் வீதியில் இருந்த குழிகள். எரிபொருள் விலையை அதிகரிக்க காரணம் என்ன? வெளியானது பொது விளக்கம். கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பில்